காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி. சுவை என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, நமது நாவினில் நாட்டியமாட செய்யும் சுவைக்கு பேரே அறுசுவை என்கிறார்கள் முன்னோர்கள். அறுசுவை தருகின்ற மசாலா பொருட்களோ இதோ. இது வெறுமன சுவையை மட்டும் அளிப்பது அல்லாமல் நமது உடலுக்கு எதிர்ப்பு சக்தியையும் உருவாக்கக்கூடிய மருத்துவ குணமுடையது. அனைவரும் பாருங்கள், எங்களுடன் சேர்ந்து ருசித்து பாருங்கள். தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி நமக்கு தேவையான அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. பூண்டு மிக முக்கியமானது, இதையும் இடித்து எடுத்துக்கோங்க சிறிதளவு. தயிர் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டு
எலுமிச்சைப்பழம் சிறிதளவு ஊற்றி பிசைஞ்சு ஊற வச்சுக்கணும். பாத்திரம் சூடானதுக்கு பிறகு வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச தறி துண்டுகளை எடுத்து எண்ணெயில் விடுங்க. நல்லா தண்ணியை விட்டு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு எடுத்துக்கலாம் கறியை. தண்ணி ஊற்றி எல்லாம் வேக விட்டதுக்கப்புறம் நல்லா திங்கி விடணும். நல்லா திங்கி விட்டால் தான் நமக்கு வந்து நல்ல பலமான கறி கிடைக்கும் நமக்கு. ஊற வச்ச கறி வெந்த பிறகு இறக்கி வச்சுக்கணும். இறக்கி வச்சதுக்கப்புறம் கறி தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரித்து எடுத்து வச்சுக்கணும். ஈஸியாக இருக்கணும். மறுபடியும் எண்ணெயை ஊற்றி லவங்கப்பட்டை போட்டுக்கணும். வெங்காயத்தை சிறிதளவு போட்டு எண்ணெயில் தாளிச்சுக்கணும். தக்காளி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். மஞ்சள் தூள், மிளகு தூள், சோம்பு தூள், கறி மசாலா பொடி போட்டு பச்சை வாடை வராத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து வேக வைத்த கறி எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டால் நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ வதக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா எரிய அடுப்பு வச்சு நல்லா வதக்க விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து வேக வச்சு தண்ணி இருந்துச்சுங்களா, அதை எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு மிக முக்கியம் உங்களுக்கே தெரியும். மல்லித்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல நறுமணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாத்துக்கறி கொஞ்சம் வாடை அடிக்கும், அதுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோ சுவையான வாத்துக்கறி ரெடி.